Dear students, welcome back to our class. So, we will talk about algorithms. First algorithm is first come, first served. Scheduling algorithm FCFS. That is first come, first serve. That is the abbreviation. Okay, mama. So, this is the simplest algorithm. Easy to understand. What is the process first? That is first service. CPU. That is first come, first serve. Who is coming first? First CPU processor execute pandrathukku allocate pandranga okay ingla? So idu dhaan idinudaiya concept so endha process CPU request pannudho first request pannudho adukku CPU first allocate pannirranga so idha kid explain pandranga parunga so ippathiki oru moonu process irukku and the process vandu moonu process vandu p1 p2 p3 moonu process set of process solranga so the first initial la 0th time la start pandradha solranga adanudaiya length vandu evlo seconds adu execute agradhukku evlo milliseconds adu vandu service time a eduthukuduna p1 ku vandu 24 milliseconds p2 ku 3 milliseconds p3 ku 2 milliseconds adukku service time thevapadudhu adu execute pandradhukku cpu la அதனுடைய எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான டைம் வந்து அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒவ்வொரு ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான டைம் தான் இங்க சொல்லிருக்காங்க ஓகேங்களா புரியுதாப்பா சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து கிரானைட் சார்ட்னு சொல்வாங்க அதை வந்து போட்டுருக்காங்க பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் P1 P2 P3 னு போட்டுக்க வேண்டியது இனிஷியலா 0th டைம்ல இனிஷியலா எந்த ப்ராசஸும் வெயிட் பண்ணவே இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் P1 தான் வந்துச்சு அதுக்கு வந்து சர்வீஸ் டைம் எவ்வளவு தேவைப்பட்டுச்சு 24 மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படுது ஓகேவா அதுக்கு அடுத்து அந்த 24 மில்லி செகண்ட்ஸ்ல P1 வந்து அதனுடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடுது நெக்ஸ்ட் P2 ப்ராசஸ் வந்தது அதுக்கு தேவையான டைம் பாத்தீங்கன்னா 3 மில்லி செகண்ட்ஸ் சோ 24 + 3 27 மில்லி செகண்ட்ஸ் டோட்டலா இருக்கு அடுத்த ப்ராசஸ் யார் வந்தாங்கன்னா P3 ப்ராசஸ் வந்தது அதுக்கு தேவையான சர்வீஸ் டைம் பாத்தீங்கன்னா 2 மில்லி செகண்ட்ஸ் சோ 27 + 2 29 டோட்டலா அந்த மூணு ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்றதுக்கு 29 மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படுது சோ இங்க டைம தான் இங்க மில்லி செகண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்க பா இது எல்லாமே டைம் இன் மில்லி செகண்ட்ஸ் சொல்றதுதான் இதுதான் கிரானைட் சார்ட்ன்றது இதுல பாத்தீங்கன்னா அவரேஜா வெயிட்டிங் டைம் என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா P1 வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு P1 வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எந்த விதமான வெயிட்டிங் டைமே எடுத்துக்கல சோ P1 ஓட process வெயிட்டிங் டைம் வந்து 0 மில்லி செகண்ட்ஸ் P2 அதனுடைய எக்ஸிகியூஷனை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா அது என்ன பண்ண வேண்டியதா இருக்கு P1 வந்து 24 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ற 24 மில்லி செகண்ட்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆகற வரைக்கும் P2 வந்து வெயிட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு சோ P2 க்கு வெயிட்டிங் டைம் வந்து 24 மில்லி செகண்ட்ஸ் புரியுதாமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா P3 எப்போ வரும்னா P1 வந்து ஒரு 24 எடுத்துக்கும் P2 வந்து ஒரு 3 மில்லி செகண்ட்ஸ் டோட்டலா 27 மில்லி செகண்ட்ஸ் P3 process வெயிட் பண்ண வேண்டியது சிச்சுவேஷன் P27 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு தான் P3 process CPU-வை அக்சஸ் பண்ண முடியும் சோ P3 ஓட வெயிட்டிங் டைம் என்னன்னு சொல்றாங்க 27 மில்லி செகண்ட்ஸ் னு சொல்றாங்க இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் னு எடுத்தீங்கன்னா 0 + 24 + 27 எடுத்தீங்கன்னா divided by 3 மூணு process இருக்கதனால divided by 3 னு போட்டீங்கன்னா 17 மில்லி செகண்ட்ஸ் இது ஆவரேஜா வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா சோ இதே process வந்து எந்த ஆர்டர்ல வந்துச்சு நம்மட்ட உள்ள வரும்போது first come first serve தானே P1 P2 P3 இந்த ஆர்டர்ல தான் வந்துச்சு ஓகேங்களா சோ இதுவே அந்த process நமக்கு ஃபர்ஸ்ட் P2 P3 P1 னு வந்திருந்ததுன்னு வச்சீங்களா இந்த ஆர்டர்ல நமக்கிட்ட வரும்போது வந்திருந்ததுன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த இடத்துலயே P2 வந்திருந்ததுன்னா P2 க்கு எவ்வளவு தேவையான மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணனும் P2 process க்கு தேவையான டைம் வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் சோ P2 வந்து எடுத்த இடத்துலயே எக்ஸிகியூஷனுக்கு வந்துரும் அப்புறம் அதுக்கு அடுத்தது P3 process வந்ததுன்னா P3 வந்து ஒரு 3 மில்லி செகண்ட்ஸ் தான் ஏனா P2 கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 மில்லி செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது தென் P3 உள்ள வந்துரும் P3 க்கு எவ்வளவு சர்வீஸ் டைம் தேவைப்படுது 2 மில்லி செகண்ட்ஸ் தான் தேவைப்படுது சோ இங்க வந்தீங்கன்னா அனதர் P3 எக்ஸிக்யூட் பண்றதுக்கு 2 மில்லி செகண்ட்ஸ் சோ டோட்டலா 3 + 2 5 மில்லி செகண்ட்ஸ் அதுக்கு அடுத்து யார் கையில நம்ம கொடுத்துருவோம் கஸ்டம் ஃப்ரம் CPU P1 கையில கொடுத்துருவோம் P1 க்கு எவ்வளவு மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படுது 24 மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படுது சோ நீ பொறுமையா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பா அப்படினு P1 process க்கு கொடுத்துருவோம் சோ 5 + 24
29 milliseconds ஆயிடுது எந்த ஆர்டர்ல வந்திருந்ததுன்னா உள்ள வரும்போதே அது எக்ஸிகியூஷனுக்கு P2 P3 P1 இந்த மாதிரி ஆர்டர்ல வந்திருந்ததுன்னா நமக்கு இதுதான் டைம் தேவைப்படுது சோ இதனுடைய एवरेज வெயிட்டிங் டைம் எடுத்தீங்கன்னா சோ P2 எதுக்காகவும் வெயிட் பண்ணல डायरेक्टली உள்ள வந்துட்டு 0 milliseconds P3 உள்ள வரணும்னா P2 ஒரு 3 milliseconds எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் P3 வந்து வெயிட்டிங்ல இருக்கு தென் P1 ஓட வெயிட்டிங் டைம் பாத்தீங்கன்னா P3 ஒரு 2 milliseconds எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஆக மொத்தம் P2 காக 3யும் P3 காக 2 milliseconds-ஓ வெயிட் பண்ணி டோட்டலா 5 milliseconds யார் வெயிட் பண்ணனும் P1 வெயிட் பண்ணனும் ஓகேவா அதுக்கு அடுத்து நம்ம P1 கையில கொடுத்துருவோம் சோ एवरेज வெயிட்டிங் டைம் எடுத்தீங்கன்னா 0 plus 3 plus 5 divided by 3 போட்டீங்கன்னா நமக்கு 2.6 milliseconds தான் ஓவராலா வெயிட்டிங் டைம் இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா இது 17 milliseconds ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல P1 P2 P3ன்ற ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது 17 milliseconds வெயிட்டிங் டைமா இருக்கு பட் P2 P3 P1ன்ற ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணினோம்னா நம்ம only 2.6 milliseconds தான் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஓகேவா சோ இதுல இருந்து நமக்கு வந்து எதை மீன் பண்ணி வருது एवरेज வெயிட்டிங் டைம் வந்து ஜெனரலா மினிமமா இருக்குிறது தான் நல்லது பட் FCFS வந்து அத நமக்கு கொடுக்கல இட்ஸ் not generally மினிமமா இல்ல அது வந்து சர்வீஸ் டைம பொறுத்து வேரி ஆகுது ஓகேவாமா சோ இதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு एवरेज வெயிட்டிங் டைம் வந்து நமக்கு கம்மியா இல்ல P1 P2 P3 னு வரும்போது P1க்கே 24 வரும்போது சோ அது எதை பேஸ் பண்ணி இருக்கு சர்வீஸ் டைம் பேஸ் பண்ணி தான் இருக்கு சோ இந்த FCFSன்றது இஸ் not ஃபீசிபிள் நமக்கு அது சரி வராது एवरेज வெயிட்டிங் டைம் வந்து மினிமலா இல்ல கம்மியா இல்ல ஓகேவா இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாங்க நான் ப்ரீஎம்ப்டிவா இருக்கு ப்ரீஎம்ப்டிவா இல்ல நான் ப்ரீஎம்ப்டிவ்னா நான் என்னன்னு சொன்னேன் எக்ஸிகியூஷன் ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்ல இருந்து ஒன்னு டெர்மினேட்டட் ஸ்டேட்டுக்கு போகணும் இல்லன்னா அது வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு போகணும் ஓகேவா சோ இது நான் ப்ரீஎம்ப்டிவ் டைப்பா இருக்கு அப்படின்றது தான் டிஸ்அட்வான்டேஜ்ல சொல்றாங்கப்பா நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ